Hey guys, in the video le namba enoda 2 days vlog da vandu inda oru video la paakaporum. Neethu enga na packing vittano andha idula nda appadiye continue panna porom packing. So packing pannumbodhu enala nariya videos edukka mudiyala. So adanal indha video full ave vandu second day da nariya irukum na nenikiren. So ipo vandu packing neethu panni mudichadhula nda ipo start panna porom. நேத்து வந்து லைக் யூஸ் பண்ணாத பொருள் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பேக் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே வந்து எடுத்து பேக் பண்ணி வச்சுட போகிறோம். அண்ட் ஃபிஷ் டேங்க்கு க்ளீன் பண்ணி அதை பேக் பண்ணுறதுக்கு ஆளுங்க வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு வருவாங்க என்ன எதுன்னு தெரியல. அண்ட் மெயினாக இன்னொன்று என்ன பண்ணணும்னா டிவி டிஷ் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் ஏசியை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஏசிக்கு வந்து 4:30 மேலே தான் ஆளுங்க வருவாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னா என்ன பண்ணணும்னா நான் ஃபஸ்ட்டு கட்டில் வந்து கழட்டி வைக்கணும். அண்ட் மேக்கப் எல்லாமே வந்து நேற்றே முடிச்சாச்சு. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற லெஃப்ட் ஓவர் மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்து வைக்க போகிறேன். அண்ட் கட்டில் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டானா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நான் கட்டில் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே மூட்டை கட்டி வச்சுருந்த எல்லா பாத்ரூம் அண்ட் யூஸ் பண்ணாத பொருள் எல்லாத்தையுமே வந்து கீழே இறக்கி வச்சுட்டேன். இதுக்கே வந்து லன்ச் டைம் வந்துடுச்சு, எனக்கு தெரியவே இல்லை லன்ச் டைம் வந்ததே. அண்ட் லன்ச் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிள்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் சிம்பிள் அண்ட் கொஞ்சம் கிராண்டாக சேர்த்து வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணுன்றதுக்காக ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ அதுலேருந்து ஃபிஷ்ஷும் எடுத்து ஃப்ரை பண்ணியாச்சு. அண்ட் ஒரே ஒரு முட்டை, அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச்சு. இதை சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து திரும்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஈவினிங்கில் இது ஆல்மோஸ்ட் லைக் நைட்டே ஆகிடுச்சு. அண்ட் எல்லா பேக்கிங்குமே வந்து ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அண்டு பேக்கிங் பண்ண திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு ரூம் வந்து ஒதுக்கி வச்சிட்டோம். ஸோ அந்த ரூமில் தான் வந்து எல்லா பேக்கிங் திங்ஸுமே வந்து அடுக்கி வச்சுருக்கோம். இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங். என்னோட பெரிய ஒரு பிக் டேன்னு சொல்லலாம், அது வந்துடுச்சு. நாங்கள் இந்த ஊரை விட்டு இன்றைக்கி போக போகிறோம். ஸோ மார்னிங் வந்து ஒரு 4:00 இருக்கும். 4:30 வேன் வந்துடும் சொன்னாங்க. அதேமாதிரி அவங்க 4:00 வந்துட்டாங்க. ஸோ 4:00 வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணி அவங்க தான் எழுப்பினாங்க. அண்ட் வெளியில் காயிற துணிலாம் என்ன எடுக்கல, அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணணும். மற்றபடி எல்லாமே பேக் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ இந்த ரூமை தான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டோம். இந்த ரூமில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இருக்கிற ஒரு ஒரு பொருளாக வந்து அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளை கேட்க மாட்டாங்க. இப்போ வாங்க நம்ம பேண்டில் என்னென்னலாம் ஏற்றுறாங்க, எப்படி ஏற்றுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோ வெளிச்சமே பத்தலை. அண்ட் அந்த பேக்கிங்கில் வந்து எங்களோட எமர்ஜென்சி லைட் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வேனுக்குள்ளே வந்து ரொம்ப இருட்டாகுது. இது வந்து ஒரு மாதிரி க்ளோஸ்டு வேன், 407 வேன் சொல்லுவாங்க நினைக்கிறேன் பேர். அந்த வேண்டாம் வர சொன்னோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடு காலி பண்ணப்போவும் அந்த 407 தான் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் இந்த டைம் என்னாச்சுன்னா அந்த 407 வந்து எங்களுக்கு சுத்தமாக பத்தவே இல்லை. எங்களோட ரெண்டு சோஃபா பீரோ இதெல்லாம் போட்டவொடனே அது ஃபுல்லாக அடைஞ்சிடுச்சு. அப்புறம் கடைசி நிமிஷத்தில் வர வழி இல்லாமல் இன்னொரு வேன் வந்து வர வச்சோம். ஸோ நம் இது வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து நாங்கள் வச்சுருந்த பிள்ளையார் இருந்ததோட லாக்டவுன்ன்றதுனால எங்களால் பீச்சில் எங்கேயும் எடுத்துகிட்டு போய் போட முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து கடைசியாக கிளம்புற நேரத்துக்கு அவர் எடுத்துகிட்டு போய் ஒரு கோவிலில் வச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். அண்ட் ஃபேன் கழட்டுற வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நைட் தூங்கணுன்றதுக்காக நாங்கள் ஃபேன் நைட்டே கழட்டெல்லாம் இப்போ தான் கழட்டிகிட்ருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% வந்து 70 or 60% வேனில் ஏற்றிருப்பாங்க. அதுக்கே வந்து என்னோடய இடம் வந்து ஃபுல்லாகிடுச்சு. மெயினாக வந்து 2-wheelers வந்து பாஸ் இல்லாததுனால ரெண்டு 2-wheeler மட்டும் பாஸ் அப்ளை பண்ணோம். என்னோடய ஸ்கூட்டியை வந்து மறுபடியும் அந்த வேனில் தான் ஏற்றணும். எப்படி ஏற்ற போகிறாங்கன்னு தெரியல. வந்து மோஸ்ட்லி எல்லாமே வீடு காலி பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு எம்டி ஹவுஸ் டூர் காட்டுறேன். இது வரைக்கும் நான் இருந்த வீடு இதுதான். இது வந்து ஒரு 2-bedroom அப்பார்ட்மெண்ட் அண்ட் ஒரு பாத்ரூம் வந்து வெளியே இருக்கும். ஒரே ஒரு பாத்ரூம் தான் அண்ட் ஒரு டாய்லெட் உள்ளே இருக்கும் அண்ட் ஒரு கிச்சன். ரொம்ப வந்து ஒரு காம்பாக்டான ஒரு ஹவுஸு, நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து இது பக்கத்துலேயே வந்து மார்க்கெட் இருக்குது, நல்ல கடைங்க இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப தூரம் நடந்து எங்கேயும் போய் எதுவுமே வாங்க தேவையில்லை. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், கிராஃப்ட் இது மாதிரி எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்கும். சுற்றி சுற்றி நீங்கள் அந்த இடத்த சுற்றியே எல்லாமே வந்து வாங்கிக்கலாம்.
அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பெட்ரூம் ரெண்டுமே வந்து சின்னதாக தான் இருக்கும் அண்ட் இந்த பெட்ரூம்லேயே தான் வந்து பூஜை ரூமும் அட்டாச்சாக இருந்துச்சு ஸோ நாங்கள் இதுதான் பூஜை ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் கபட்ஸ் எல்லாமே வந்து இதில் எப்படி இருக்கும்னா வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ்டாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து கபட்ஸ்க்கெல்லாம் டோர் வச்சுருக்கோம் அண்ட் ஈவன் நான் போகும்போது கிச்சன்ஸ்க்கெல்லாம் வந்து மாடுலர் கிச்சன் மாதிரி அந்த ரேக்ஸு ட்ராயர்ஸ் எல்லாமே இருந்துச்சு பட் ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகுற மாதிரி அப்படிலாம் இருந்தது ஸோ அதனால் நான் போனதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து எம்டியாக வச்சுட்டேன் அண்ட் கபட்டுக்கு மட்டும் டோர் வச்சுருந்தேன் அண்ட் இதுதான் செகண்ட் பெட்ரூம் எங்களோட பெட்ரூம் இங்கே தான் வந்து இத்தனை நாளாக நம்மளோட சேனலோட வீடியோஸு எடுக்கிறது எடிட் பண்ணுறது என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே நான் இதுக்குள்ளே தான் உட்காந்து பார்த்தேன் நம்ம சேனல் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணதே இந்த வீட்டிலேருந்து தான் இந்த ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இனிமே வந்து இந்த ரூம்லேருந்து வீடியோஸ் வராது இதுதான் கடைசி வீடியோ இந்த ரூம்லேருந்து அண்ட் சென்னையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் சென்னைக்கு அப்பப்போ வருவேன் ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்குக்காக வருவேன் அண்ட் அம்மா வீட்டுக்காக வருவேன் வரும்போது சென்னையில் அப்பப்போ வீடியோ எடுப்பேன் பட் ஆனால் ப்ராப்பராக சென்னை வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு அண்ட் கிச்சன் இதுதான் ஸோ கிச்சனில் வந்து இந்த சைடில் இருக்க கபர்டில் வந்து டோர்ஸ் இருந்துச்சு மற்ற எல்லாமே வந்து லைக் பிளெயினாக நார்மலாக தான் இருக்கும் அண்ட் ரொம்ப சின்ன ஒரு கிச்சன் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தால் இன்னொரு ஆள் போகவே முடியாது ஒரு மாதிரி லைனாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நான் இது வரைக்கும் இருந்த ஹவுஸோட எம்டி டூர் ஸோ செகண்ட் வேனும் வந்துச்சு அதில் எல்லாமே ஏற்றிட்டாங்க ரெண்டு வேனுமே கிளம்பிடுச்சு அண்ட் ரெண்டு பைக்கில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என் மச்சினா என் தம்பி என்னோடய அப்பா அவங்கெல்லாம் வந்து பைக்கில் போயிட்டாங்க அண்ட் நான் என் மாமியார் அம்மா அண்ட் சங்கீதா இவங்க எல்லாம் வந்து நாங்கள் லேடிஸ்க்கு மட்டும் ஒரு கார் வச்சுருந்தோம் அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் வந்து நாங்கள் கையில் எடுத்துக்கணுன்றதுக்காக தனியாக கார் வச்சுருந்தோம் அண்ட் ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா என்னோடய ஸ்கூட்டியை ஏற்றுறதுக்கு இடமே இல்லை ஸோ என் ஸ்கூட்டியை வந்து நாங்கள் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அண்ட் திரும்ப ஒரு நாள் கொஞ்சம் லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கோம் இதே நான் உங்ககிட்ட வரணும் இப்ப சொல்லாம கொஞ்சம் பார்த்து ஹாய் சொல்லுங்க எனக்கு எங்கே நான் டக்குன்னு கடைக்கு போனாலும் சரி நான் யாருமே கேட்கவே மாட்டேன் என் ஸ்கூட்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் பட் இப்போ கொஞ்சம் நாளைக்கு ஸ்கூட்டி இல்லாமல் இருக்கணும் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல பார்க்கலாம் திருப்போரூர் வந்தாச்சு ஸோ இதுதான் இப்போ நாங்கள் இருக்க போகிற வீடு அண்ட் இந்த வீடு கூட நல்லா வெளியே ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது வெளியே நல்ல சுற்றி செடிங்க நிறைய மரம்லாம் இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு கூட அண்ட் இந்த மாதிரி நான் மோஸ்ட்லி சுற்றி க்ரீனரிஸ் இருக்கிற மாதிரியான வீட்டில் நான் அவ்வளோ இருந்தது கிடையாது ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா வீட்லேயுமே வந்து உங்களுக்கு பாட்டில் வைக்கிற செடிங்க அவ்வளோதான் வச்சுருப்பாங்களே தவிர இந்த மாதிரி மண் தரை மரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ ஒரு வழியாக எல்லா திங்ஸுமே அவங்க வந்து எந்தெந்த ரூமில் எந்தெந்த திங்ஸ் வைக்கணுமோ அதை தான் அந்தந்த ரூம்லேயே நாங்கள் இறக்கி வச்சுட்டோம் ஏன்னா நாளைக்கு வந்து திரும்ப அடுக்கி வைக்கும்போது ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம்க்கு இழுத்துட்டு போகிற குழப்பம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஸோ எல்லா திங்ஸும் எல்லா ரூமில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நைட்டே வந்து வீடை வந்து ஃபுல்லாக மாப் போட்டுட்டோம் அண்ட் பூஜை சாமான் விளக்கி வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்கும பொட்டுலாம் வச்சுட்டு சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ காலையில் வந்தோடனே டக் டக் டக்குன்னு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி பூஜை ஸ்ட்ரைட்டாக போட்டுடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஏன்னா இதுக்கப்புறம் போய் நாங்கள் சாப்பிட்டு தூங்க தான் போகிறோம் வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல ஏன்னா உடம்பு செம்ம டயர்டாக இருக்குது யாரோ 10 பேர் பற்றி அடி அடி அடினு அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ படுத்த உடனே தூங்கிடுவோம் கண்டிப்பாக ஸோ நாளைக்கு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நம்மளோட வீட்டோட பால் காய்ச்சிற ஃபங்க்ஷனை வந்து பாருங்கள் அது வந்து கூடி சீக்கிரம் அடுத்த வ்ளாக் வீடியோவில் வந்து நான் போட்டுற போகிறேன் ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லாமே வந்து ப்ளாக் தான் வந்துட்டுருக்கோம் ஏன்னா என்னால் உட்காந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ குட்டீஸ் எல்லாம் ஒரு ரூமில் போட்டு அடிச்சுட்டு வெளியே மாப் போட்டுட்ருக்கோம் உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அடுத்த வ்ளாக் வீடியோவில் பார்க்குறேன் இப்போதைக்கு டாடா பாய்